ப்ரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன குழந்தை உங்கள் வீட்டில் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களா இருக்கட்டும். அந்த குழந்தை சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது என்ன செய்வோன்னா, தெரியாமல் செஞ்சிருச்சு குழந்தைன்னு சொல்லிட்டு அது மன்னிப்பு நம்மகிட்ட கேட்குதோ இல்லையோ நம்ம அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா குழந்தை, அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்படி தாங்க பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:30 அறியாமை உள்ள காலங்களை தேவர் காணாதவர் போல இருந்தார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். அதாவது ஆண்டவரை பற்றி அறிகின்ற அறிவு இல்லாத ஜனங்கள் இருக்கிற அவங்களுடைய செய்ய தவறுகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, காணாதவர் போல, கண்டும் காணாதவராக இருக்கிறாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, நம்ம ஆண்டவரை தேடுறதை காட்டில் அவங்க தேடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்க நல்ல வசதியாக தான் வட்டிக்கு விடுறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க, எதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தெரியுதோ அதெல்லாம் பார்த்து அப்படியெல்லாம் செய்கிறவங்க நல்லா தான் இருக்காங்க, வீடு காரு வசதி எல்லாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அநீதி செய்கிற மனுஷன் நல்லா வாழ்ந்துட்டு தானே இருக்கான், அவனுக்கு ஒரு கேடும் வரலையே அப்படின்லாம் கூட அங்கலாப்பு வருது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அறியாமையுள்ள காலங்களில் அவர் காணாதவர் போல, அந்த பாவங்களை கண்டும் காணாதவர் போல இருப்பாராம். ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைங்க, அதாவது உங்கள் பிள்ளை கொஞ்சம் ஞானம் வந்த பிறகு அந்த பிள்ளை அதே தவறை செஞ்சிச்சுன்னா நம்ம ஒத்துக்குவோமா, இந்த தப்பை நீ உனக்கு தெரியாது, உனக்கு அறிவில்லை, இதை செய்ய மாட்டேன், செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளை க்வெஸ்டின் பண்ணுறோம் இல்லைங்களா? அதே போல தான் கர்த்தரை அறிகின்ற அறிவு நமக்கு வந்திருந்தால் ஆண்டவர் நம்மக்கிட்டையும் எதிர்பார்க்குறாரு, சில விஷயங்களை நீ செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு நம்மளுக்கு சொன்னதை நம்ம செய்கிறோமா, நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக கண்ணோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஒருவேளை அது சில நேரத்தில் நம்ம தெரிஞ்சோம், அதில் நம்ம தவறிட்டோன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவர்கிட்ட இரக்கமும் உண்டு. அதனால் இதை ஒன்றை மனசில் வச்சுக்கோங்க, ஏன் அவங்களையெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை மட்டும் ஏன் கண்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்குள்ளேயும் க்வெஸ்சன் வரும். எப்போ பாரு இவங்க என்னையவே பிடிச்சி, நீ ஏன் வரல, நீ இப்படி வந்திருக்கணும் அப்படி வந்திருக்கணும்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, ஏன்னா அறியாமையுள்ள பிள்ளைங்களை காணாமல் விட்டுடலாம். அறிஞ்ச பிள்ளைங்களை தேவன் பாதுகாத்து அவங்கள சரியாக நடத்துவார். அதனால தான் உங்களுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கும், அதை உங்களுக்கு நன்மையாக எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் அறியாமையுள்ள ஜனங்களுக்கும் நீங்களும் வெளிச்சமாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. நிறைய பேர் இன்னும் கர்த்தரை அறிகின்ற அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. அதாவது கர்த்தரை அறிகின்ற அறிவு இல்லாத ஜனங்களுக்கு நம்ம அவரை பற்றி சொல்ல வேண்டியதும் நமது கடமையாக இருக்கிறது. நம்ம அதன் வழியாக இந்த நாளில் முயற்சிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, இன்னும் உண்மை அறியாத ஜனங்கள் கோடான கோடி பேர் எங்களோடு கூட இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்கப்பா. அவர்களுக்கு உண்மை பற்றி அறிவிக்க எங்களுக்கு கிருபத்தாரும். அதே வேளையில் உண்மை அறிந்த நாங்கள் ஆண்டவரே தவறுகளுக்கு தீமைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் துணிந்து எதையும் செய்யாதபடிக்கு அவைகளை விளக்கி அப்பா ஸ்தோத்திர எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபத்தாரும். இந்த நாளெல்லாம் உமது கிருபையும் உமது வழிநடத்துதலும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.